ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதுமையான நேரத்தில் அவங்கள சந்திக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ நான் அவங்களுக்கு ஒரு கதையோட வந்திருக்கேன் என்ன கதை தெரியுமா ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்க அவங்க பேர் செல்வியா இந்த பொண்ணு வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சரியா இவங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு நடந்து வருவாங்களாம் ஆனால் இவங்களுக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்குமா ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிளில் போகிறத பார்த்துட்டு அப்பா கிட்டே போய் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம் செல்வி என்கிட்ட காசு இல்லை நீ ப்ரேயர் பண்ணு அதுக்கப்புறமா நீ கொ உனக்கு வர்ற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு புது சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து செல்வி கிட்ட சொல்லியிருந்தாங்களாம் செல்வி வந்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணலாம் வீட்டில் ஒரு ரூம்குள்ளே போய் எஸ் அப்பா எனக்கு ஒரு குட்டி சைக்கிள் வேணும் எனக்கு வர்ற காசை நான் வீணாக செலவு பண்ணாமல் சைக்கிள் வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செல்வி க்யூட்டாக வந்து ப்ரேயர் பண்ணலாம் ஓகேவா அப்படியே வந்து அவள் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கும்போது ஸ்கூல் பக்கத்துல ஒரு சைக்கிள் கடை ஓப்பன் பண்ணாங்களாம் இவன் என்ன பண்ணாலாம் டெய்லியும் போகும்போது சைக்கிளை பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்குமா ப்ரேர் பண்ணுவானாம் அதுக்கப்புறம் அந்த கடைக்கார போய் என்ன கேட்பா தெரியுமா இந்த மாதிரி இந்த சைக்கிள் எவ்வளோ இந்த சைக்கிள் எவ்வளோ இந்த பிங்க் கலர் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு சைக்கிளோட ப்ரைஸை வந்து கேட்டு வச்சிட்டு அந்த சைக்கிள் வாங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சலாம் சரியா இப்படி சேர்த்து சேர்த்து காசு நிறைய வந்துருச்சான் அந்த சைக்கிள் வாங்குற அளவுக்கு அப்படின்னு அவங்க அப்பா போய் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் சைக்கிள் வாங்குறதுக்கு காசு சேர்த்து வச்சுட்டேன் இப்போ போய் நம்ம சைக்கிள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வா செல்வி நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவங்க அப்பாவும் செல்வியும் வந்து என்னன்னா செல்வி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த சைக்கிள் கடைக்கிட்ட போயிட்டு சைக்கிள் வந்து இந்த பிங்க் சைக்கிளை பார்த்துட்டு இருந்தாலும் ஏதாவது டேமேஜ் இருக்கா எதாவது பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு போஸ்ட் ஓட்டிருந்தாங்களாம் என்ன போஸ்ட்னா இந்த மாதிரி ஹேண்டிகப் அதாவது நடக்க முடியாதவங்களுக்கு அந்த இப்படி வச்சிருப்பாங்க இல்லையா சைக்கிள் இப்படி ஓட்டுவாங்களா கார்ல ஓட்டுவாங்க நடக்க முடியாதவங்களுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வண்டி நீங்கள் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் இதை பார்த்துட்டு என்னன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அங்கிளோ ஒரு குட்டி தம்பியும் வந்தாங்களா அந்த தம்பியால நடக்க முடியாதா அவங்க அப்பா கையெல்லாம் எப்படி தூக்கிட்டு வந்தாங்களா இந்த மாதிரி யாராவது வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு டொனேட் பண்ணாங்களா என்னோட பையனை எப்போவுமே தூக்க முடிலாம் அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனால சின்ன சின்ன வேலை கூட தனியாக செய்ய முடியல அதனால சைக்கிள் வாங்குறதுக்கு எனக்கு பணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த அங்கிள் ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போய் ரொம்ப பழைய ட்ரெஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து அந்த கட சைக்கிள் கிட்ட சொன்னாங்களாம் அப்போ இந்த குட்டி தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா இதை பார்த்துட்டே இருந்துட்டு அங்கிள் இந்தாங்க இந்த காசு வச்சுக்கோங்க வாங்கி உங்க பையனுக்கு ஒரு அழகான ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தங்கச்சி செல்வியை பாப்பா இது நீ வாங்க நீ வாங்க வேண்டிய சைக்கிளுக்காக காசு என்கிட்ட கொடுத்தா நீ எப்படி சைக்கிள் வாங்குவ நீ வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் வேற யாராவது எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல அங்கிள் நீங்க வச்சுக்கோங்க நான் கூட கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிப்பேன் நான் காசை சேர்த்து வச்சு வாங்கிப்பேன் என்னால் நடந்து ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியும் ஆனா அந்த அண்ணனுக்கு உங்க பையனுக்கு எப்படி போக முடியும் ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க எங்கள் அப்பா திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கா இந்த குட்டி பொண்ணு செல்வி வந்து அந்த அங்கள்கிட்ட சொல்லி காசு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாலாம் அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப பரவாயில்லை என் பொண்ணு இவ்வளோ அழகா வந்து ஹெல்பிங் மைண்டா கொடுத்துட்டாலே அப்படி ரொம்ப அடம் பிடிக்காம நல்ல மனப்பூர்வமா கொடுத்துட்டாலே அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு சந்தோஷமா அவங்க அப்பாவும் பொண்ணும் போனாங்க ஓகேவா இப்படி போயிட்டு வீட்டுல போயிட்டு ஏசப்பா நான் வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு சேர்த்து வச்சேன் ஆனால் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு நீங்க வந்து சைக்கிள் வாங்கணும் மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வர்ற காசெல்லாம் வந்து என்ன பண்ண சேர்த்து வைக்கிறதுக்கு நான் வீணாக செலவு பண்ணாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு அவள் என்ன பண்ணாலாம் போய் தூங்கிட்டாங்க அடுத்த நாளைக்கு பார்த்தா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் நிற்கிதான் இவளுக்கு என்னடா அது இது யார் சைக்கிளாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அவள் கிட்ட போய் அவள் தொட்டு பார்த்துட்டு அப்படி நிற்கும் போது அங்கே வந்து அந்த சைக்கிள் கடைக்காரர் இருக்கா இல்லையா அவர் வந்து பாப்பா நீ எவ்வளோ குட் கார்டாக இருக்க ஆக்சுவலாக என்னால் ஃப்ரீயாக சைக்கிள் என்னால் கொடுக்க முடியும் இருந்தாலும் நான் செல்ஃபிஷாக எதுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு வேணால் அவங்க வாங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்பட்டவருக்கு கொடுக்கல ஆனால் உங்ககிட்ட இருந்த காசுல நீ ஆசையாக எவ்வளோ நாளாக வந்து கடையில இருந்து சைக்கிள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்ட ஆனால் அப்படி இருந்தும் நீ அந்த காசை வந்து அந்த தம்பிக்காக கொடுத்தடல என் மனசே உருக்கி போச்சு பாப்பா அப்படி சொல்லிட்டு அந்த செல்வி பாப்பா கிட்ட சொன்னாங்களாம் இவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப மன்னிச்சிடு நான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமே ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன் போஸ்ட்டு போட்டு யாராவது வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்களுக்கு கொடுக்க முடியல ஆனால் உனக்கு வந்து இந்த சைக்கிள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்த்ததோட பெஸ்ட்டு சைக்கிள் வந்து அவர் கொடுத்தாரு ஓகேவா கொடுத்துட்டு அவர் சாரியும் கேட்டாரன் ஓகேவா கொடுக்குறதுனால என்ன பலன் இது என்ன இருக்குது ஒன்றும் பெருசாக இல்லையே இந்த கதை அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் கொடுக்குறதுனால ஒரு மனமாற்றம் மற்றவங்களுக்கு வரும் நீங்கள் இது உங்கள்கிட்ட இல்லாதது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனால ஒரு பெரிய சேஞ்ச் வந்து அவங்க லைஃப்பில் நடக்கும் ஓகேவா எப்படி அந்த சைக்கிள் அங்கி மாதிரி நடந்துச்சோ எப்படி அவருக்கு கொடுக்க கொடுக்கணும் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் கொடுக்காமல் செல்ஃபிஷாக நடந்துட்டார் ஸோ அவருக்கு ஹெல்பிங் மைண்ட் வந்து அப்புறம் இங்கே என்ன கொடுத்தாலும் காட் வந்து உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்காக கொடுப்பாங்க ஓகேவா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஒன்றே தான் இருக்கு ஆனால் யாராவது வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட கொடுங்க இல்லை இது உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணா கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்க சரியா உங்களுக்கு இருக்கிறதே நீங்கள் கொடுத்தா போதும் ரெண்டு வச்சிருந்தீங்க இது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தாலே போதும் அது வந்து உங்களுக்கு திருப்பாக கட திரும்ப வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா பொருள் தானே ஆனால் நம்மளுக்கு எசப்பா தான் உயிரே கொடுத்தாங்களே நம்ம பாவத்துக்காக அப்போ அவர் எவ்வளோ பெரிய அன்பானவர் அவங்களோட பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் ஒரு அவர் ரோல் மாடலை வச்சுருக்கணும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறது உங்களோட கொடுக்க முடிகிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்காக அது உங்களுக்கு கிடைக்கும் சரியா நீங்களும் இந்த செல்வி தங்கச்சி மாதிரி நீங்களும் என்ன பண்ணணுன்னா கொடுக்கணும் Okay well, thank you bye